ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ரோமி தேவராஜ் பேசுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம திருச்சியில பட்டாபிராமன் ஸ்ட்ரீட்ல ஏபி ஆட்டோ கன்சல்டிங் தான் வந்திருக்கோம். ஏபி ஆட்டோ கன்சல்டிங் ஃபாலோ அப்ரூவல் தெரிஞ்சவங்க ரொம்ப சீப்பான ரேட்ல தான் எப்பவுமே கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. R15M இருந்து RC அந்த டாமினர் எக்கச்சக்கமா, அதுவும் NS வந்து கிட்ட 5-6 வண்டி இருக்கு. அது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் பேஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ நம்ம உள்ள ப்ரோ இருக்காங்க, வாங்க அவங்ககிட்ட போய் என்னென்ன வண்டி இருக்கு, எவ்வளோ இஎம்ஐ பண்ணி தருவாங்க, அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலாக எடுத்துக்கலாம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம வியூஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். பார்வையில் பிள்ளை எனக்கு முடியல சரி விஷயம் பாருங்க. இப்போ வாங்க வீடியோவுக்கு போய் எல்லாத்தையும் டீட்டெயிலாக எடுத்துக்கலாம் சரிங்களா. வாங்க சொல்லுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் இஸ்மாயில், நான் ஏபி ஆட்டோ கன்சல்டிங் பேசுகிறேன். அண்ணன்ட்ட ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, இன்னைக்கு போடணும்னு சொல்லிட்டு வர சொல்லி போட்டிருக்கோம். இப்போ நம்மகிட்ட நிறைய ஸ்போர்ட்ஸ் பைக் நிறையா எடுத்திருக்கோம், வித் மைலேஜ் பைக்ஸ் ஸ்கூட்டி நிறையா இருக்குது. வாங்க வீடியோவில் போகலாம், பார்க்கலாம். எங்கள் கடை திருச்சியில் தான் இருக்குது. திருச்சியில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருச்சி பஸ் ஸ்டாண்டு 2 GH. GH வந்தாலும் நானே கூட்டு வந்துடுவேன். உங்ககிட்ட எப்பவும் போல் ஃபைனான்ஸ் பண்ணி நம்மளோட ரெகுலர் ஆஃபர் எல்லாம் பண்ணி கொடுத்து பண்ணுவோம். நம்மள்கிட்ட ரேட் சீப்பாக தான் இருக்கும், மேக்ஸிமம் நம்ம ரேட் கம்மி பண்ணி தான் உங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். வாங்க வண்டி பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட்டு வண்டி V4 2022 மாடல், அப்படியே புது வண்டி தான். டேசிங் ப்ளூ கலர் வண்டி தெளிவாக இருக்கும். 2022 மாடல், ரெடி கேஸ் பேப்பர், 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ் கிராண்டில் இருக்கும். V4 மைலேஜ் நல்லா தரும், வண்டி நல்லாயிருக்கும். இதோட ரேட் நான் 175 சொல்கிறேன், உங்களுக்கு 170 ஃபைனலாக பண்ணித்தரேன். வண்டி குவாலிட்டியாக இருக்கும். 2022 மாடல். இப்போ நீங்கள் பார்க்குறது RC125 2021 மாடல் சொல்கிறேன். வண்டி குவாலிட்டியாக இருக்கும், 11,000 km தான் ஓடி இருக்குது. ஓல்டு பேஸ் வண்டி நல்லாயிருக்கும். இதோட ரேட் நான் 175 கேட்குறேன். 170 வாங்க, நேரில் வாங்க, எதாவது கம்மி பண்ணி வாங்கிக்கலாம், வண்டி தெளிவாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது D400 டாமினார் 400 பார்க்குறீங்க. இதுவும் வண்டி கிளாஸாக இருக்கும், 2017 மாடல், ஆனால் 19 மாதிரி இருக்கும் வண்டி. வண்டி தெளிவாக இருக்கும், வண்டி வந்து 2 டயர் MRF டயர், வண்டி குவாலிட்டியாக இருக்கும். இதோட ரேட்டை வந்து நான் 1-5 கேட்குறேன், நேரில் வாங்க எதாவது கம்மி பண்ணி வைக்கலாம், வண்டி தெளிவாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஜிக்ஸர் SF 2019 மாடல்ல. இது வந்து SF BS6 மாடல், வண்டி தெளிவாக இருக்கும். இதோட ரேட்டு 75 சொல்கிறேன். 2019 மாடல், திருச்சி நம்பர், சிங்கிள் ஓனர் தான். 75 கேட்குறேன், எதாவது கம்மி பண்ணி வாங்கித்தரேன், வண்டி குவாலிட்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது 2021 NS125 பார்க்குறீங்க. 125 2021 மாடல், இது 11,000 km ஓடி இருக்கும், வண்டி குவாலிட்டியாக இருக்கும். இதோட ரேட்டு நான் 95 கேட்குறேன், உங்களுக்கு கம்மி பண்ணி வாங்கித்தரேன், வண்டி தெளிவாக இருக்கும். சிங்கிள் ஓனர் தான், 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது 200 NS200 பார்க்குறீங்க. 2022 மாடல், இது கிலோமீட்டர் 8,000 ஓடி இருக்கும். இது வண்டி கிளாஸாக இருக்கும். இது 135 கேட்குறேன், 130 ஃபைனலாக பண்ணித்தரேன். 2022 மாடல். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குறது 2021 NS160 பார்க்குறீங்க. அதாவது மூணுமே ஒரே கலர் தான், 125, 160, 200 மூணுமே வச்சுருக்கோம். இதோட ரேட் வந்து 110 சொல்கிறேன். 2021 மாடல், வண்டி குவாலிட்டியாக இருக்கும். இதுவும் 8,000 km தான் ஓடி, வண்டி நீட்டாக இருக்கும். 110 கேட்குறேன், நேரில் வாங்க, அதை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குறது 2021 ரிஜிஸ்ட்ரேஷன் NS160 தான் பார்க்குறீங்க. இதோட ரேட் நான் 1 ரூபா சொல்கிறேன், ஒரு 95 ஃபைனலாக பண்ணித்தரேன். அதுவும் வண்டி கிளாஸாக இருக்கும், அது 9,000 km ஓடி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற NS160 2019 மாடல், BS4 மாடல், வித் ABS-ஓடு இருக்கும். இதோட ரேட்டு நான் 80 சொல்கிறேன், நேரில் வாங்க, எதாவது கம்மி பண்ணி வாங்கிக்கலாம், வண்டி தெளிவாக இருக்கும். நம்மகிட்ட NS மட்டும் 5 வண்டி இருக்குது, பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது அடுத்து பல்சர் வேரியன்ட் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதுல 18 நியான் மாடல், இது 55 ரூபா ப்ரைஸ் சொல்கிறேன். 2018 150 cc, வண்டி தெளிவாக இருக்கும். இந்த வண்டி எடுக்கணும்னா 15 ரூபா 12 ரூபா கொண்டு வாங்க, ஃபைனான்ஸ் போட்டு தரேன், வண்டி தெளிவாக இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குறது 2019 ஏபிஎஸ் ட்வின் டிஸ்க் பல்சர் 150 பார்க்குறீங்க. அது ட்வின் டிஸ்க்கு ஏபிஎஸோடு வரும். இதோட ரேட்டு 75 சொல்கிறேன், ஒரு 72 ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாம், வண்டி நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற பல்சர் 2019 மாடல், ட்வின் டிஸ்க்கு ஏபிஎஸ் உள்ள மாடல் தான், 2019. இதோட ரேட்டு வந்து 75 கேட்குறேன், 72 ஃபைனலாக பண்ணித்தரேன், வண்டி தெளிவாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி வந்து 2017 அப்பாச்சி 200 4V 200 cc, இது வண்டி தெளிவாக இருக்கும். வண்டி ஒயிட் கலர், வண்டி குவாலிட்டியாக இருக்கும். சிங்கிள் ஓனர் தான், இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. இதோட ரேட் வந்து நான் வந்து 65 சொல்கிறேன், ஒரு 60 அனுசரிச்சு ஃபைனலாக பண்ணித்தரேன். இப்போ நீங்கள் பார்க்குறது எஃபிஷியன்ட் வெர்ஷன் 2 டிமாண்ட் வண்டி நிப்பாட்டினால 2017 மாடல். இதோட ரேட் நான் 63 சொல்கிறேன், 2 டயர் மெயின் அவுட்லுக்கு நல்லாயிருக்கும். திருச்சி நம்பர், சிங்கிள் ஓனர் தான். இது நான் ஒரு ரேட்டு கம்மி பண்ணி வாங்கித்தரேன், வண்டி குவாலிட்டியாக இருக்கும்.
பாக்குறது எஃபிஷியல் வெர்ஷன் 3 2022, அதாவது வண்டி எடுத்து வெறும் 5 மாசம் தான் ஆகுது, வெறும் 7000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும், வண்டி குவாலிட்டியா இருக்கும். இது 2022 மாடல்ல இப்போ வர டைப்பு, திருச்சி நம்பர், சிங்கிள் ஓனர், 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்கும். இதோட ரேட் நான் உங்கள்கிட்ட 1:10 சொல்றேன், நேரில் அவங்க ஏதாவது கம்மி பண்ணிக்கிறேன், ஆனால் 1:50 புதுசு. இது வண்டி டாப் மாடல், வண்டி குவாலிட்டியா இருக்கும், கலரும் செம்மையா இருக்கும். இப்போ நீங்க பாக்குறது 2019 எஃபிஷியன்ட் வெர்ஷன் 3 பாக்குறீங்க, 2019 20 ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் தான், வண்டி குவாலிட்டியா இருக்கும். இதோட ரேட் நான் வந்து ஒரு 75 கேட்கிறேன், நேரில் அவங்க ஏதாவது கம்மி பண்ணி வைக்கலாம், வண்டி குவாலிட்டியா இருக்கும். இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் பண்ணால் ஒரு 25 கையில் இருந்தாலே போதும், 20 வச்சுருந்தாலும் பண்ணித்தரேன். இப்போ நீங்கள் பார்க்குறது 2019 எக்ஸ்பிளேட் வித் ஏபிஎஸ், அதாவது 160cc ஹோண்டாவில் செம்மையாக இருக்கும் வண்டி, ஃபேமிலிமேனும் யூஸ் பண்ணலாம், பசங்களும் யூஸ் பண்ணலாம், வண்டி நல்லாயிருக்கும். இதோட ரேட்டு நான் 72 சொல்கிறேன், உங்களுக்கு 75 பண்ணித்தரேன், திருச்சி நம்பர், சிங்கிள் ஓனர் தான், வண்டி நல்லா தெளிவாக இருக்கும், வண்டியை பார்த்தீங்கனாலே தெரியும் வண்டி குவாலிட்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற 2018 ஹார்னட் 160 பார்க்குறீங்க, இதுவும் வண்டி குவாலிட்டியாக இருக்கும், எல்இ லைட்டோட வர மாடல், வண்டி குவாலிட்டியாக இருக்கும். இதோட நான் 65 சொல்கிறேன், உங்களுக்கு 60 ஃபைனலாக பண்ணித்தரேன், வண்டி குவாலிட்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற 2016 மாடல்ல சிங்கிள் ஓனர்னா, இதோட ரேட்டு நான் 60 சொல்கிறேன், 55 உங்களுக்கு ஃபைனலாக பண்ணித்தரேன், வண்டி தெளிவாக இருக்கும். இந்த வண்டி எடுக்கன்னா 15 முன் பணம் கொண்டு வந்தீங்களா, வண்டி டெலிவரி கொடுத்துறேன், வண்டி தெளிவாக இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற 2018 மாடல்ல சிங்கிள் ஓனர்னா, வண்டி தெளிவாக இருக்கும், இதில் டயர் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நான் 75 உங்களுக்கு ஃபைனலாக பண்ணித்தரேன், நேரில் வாங்க, அதை இன்னும் கம்மி பண்ணியே பேசி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது 2016 மாடல் ஸ்பெண்டர் ப்ரோ பார்க்குறீங்க, ஸ்பெண்டர் ப்ரோ என்றைக்குமே ராஜா தான், வண்டி தெளிவாக இருக்கும். 2016 மாடல், இதோட ரேட்டு 45 சொல்கிறேன், ஒரு 42 நான் ஃபைனலாக பண்ணித்தரேன், வண்டி தெளிவாக இருக்கும். இந்த ஸ்பெண்டர் எடுக்கணும்னா ஒரு 15 முன் பணம் கொண்டாலே எடுத்துக்கலாம், இது வித் செல்ஃப் ஸ்டார்ட்டோட இருக்கும், அலாய்வியலோட இருக்கும், வண்டி தெளிவாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்பெண்டர் வந்து 2021 மாடல், திருச்சி நம்பர், சிங்கிள் ஓனர் தான், இதோட ரேட் நான் 70 சொல்கிறேன், நேரில் அவங்க ஏதாவது கம்மி பண்ணி வைக்கலாம், வண்டி குவாலிட்டியாக இருக்கும், வண்டி தெளிவாக இருக்கும், திருச்சி நம்பர், சிங்கிள் ஓனர். இந்த வண்டி எடுக்கணும்னா ஒரு 17-20 முன் பணம் இருந்தாலே போதும். இப்போ நீங்கள் பாருங்க ஹோண்டா லீவோ பார்க்குறீங்க, லீவோ வித் டிஸ்க் பிரேக்கோட பார்க்குறீங்க, லீவோ வந்து 110cc மைலேஜ் வந்து குறை இல்லாமல் 65-70 வரைக்கும் தரும், வண்டி தெளிவாக இருக்கும். இதோட ரேட் நான் வந்து 52 சொல்கிறேன், ஒரு 50 ஃபைனல் பண்ணித்தரேன், 2019 மாடல், சிங்கிள் ஓனர் தான். இப்போ நம்ம அடுத்து பேஷன் ப்ரோ பார்க்குறீங்க, 2016 மாடல்ல வண்டி குவாலிட்டியாக இருக்கணும், திருச்சி நம்பர், சிங்கிள் ஓனர்னா, இதோட ரேட் நான் வந்து 40 சொல்கிறேன், நேரில் வாங்க, ஏதாவது கம்மி பண்ணி வைக்கலாம், வண்டி நல்லாயிருக்கும். இப்போ பார்க்குற பேஷன் ப்ரோ வந்து 2017 மாடல்ல, இது தஞ்சாவூர் நம்பர், வண்டி தெளிவாக இருக்கும், இதுவும் சிங்கிள் ஓனர் தான், இதோட ரேட் வந்து நான் 45 சொல்கிறேன், 42 உங்களுக்கு ஃபைனல் பண்ணித்தரேன். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற பேஷன் ப்ரோ 2015 மாடல்ல, இதோட ரேட் 38 சொல்கிறேன், 35 ஃபைனலாக பண்ணித்தரேன், வண்டி நல்லாயிருக்கும். இந்த வண்டி எடுக்கணும்னா ஒரு 10-12 கொண்டு வந்தாலே போதுண்ணே, பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது 2020 ஸ்கூட்டி ஜஸ்ட்டு பார்க்குறீங்க, இது வண்டி தெளிவாக இருக்கும், இதோட ரேட் நான் வந்து 60 சொல்கிறேன், 55 உங்களுக்கு ஃபைனலாக பண்ணித்தரேன், 2020 மாடல் வித் கார்பட்டர் உள்ள வண்டி தான், வண்டி தெளிவாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது யூனிகான் 160, அதாவது லோ பட்ஜெட்டில் வந்து நான் ஸ்போர்ட்டி பைக்காக இருக்கும்னா இந்த பைக் பெஸ்ட்டு, இதோட ரேட்டு வெறும் 30 தான், 2016 மாடல், வெறும் 30, இதுக்கு லோன் போனால் 10 கொண்டு வந்தாலே லோன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது 2018 அப்பாச்சி 160 பார்க்குறீங்க, வித் ப்ளூ கலர் பார்க்குறீங்க, வண்டி குவாலிட்டியாக இருக்கும், இதோட ரேட் வந்து நான் 55 சொல்கிறேன், நேரில் அவங்க தான் கம்மி பண்ணி வாங்கித்தரேன், அப்பாச்சி எடுக்கணும்னா 10-15 முன் பணம் வச்சிருந்தாலே ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற பேஷன் ப்ரோ BS6 மாடல் 2021 மாடல்னா, இதோட ரேட் நான் 65 சொல்கிறேன், 60 ஃபைனலாக பண்ணித்தரேன், 2021 மாடல், வண்டி தெளிவாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி 2020 பேஷன் ப்ரோ 20-21 ரெஜிஸ்ட்ரேஷன், இதோட ரேட் நான் 60 சொல்கிறேன், உங்களுக்கு 55 ஃபைனலாக பண்ணித்தரேன், ரொம்ப சீப்பாக தான் சொல்கிறேன், 2020-21 ரெஜிஸ்ட்ரேஷன் பேஷன் ப்ரோ BS6 மாடல், இது லோன் போனாலும் ஒரு 10 முன் பணம் இருந்தாலும் நான் லோன் பண்ணித்தரேன். அடுத்து நீங்கள் பார்க்குறது 2020 பேஷன் ப்ரோ தான், இதுவும் சேம் ரேட்டு தான், 60 சொல்கிறேன், 55 ஃபைனலாக பண்ணித்தரேன், 2020 மாடல், வண்டி குவாலிட்டியாக இருக்கும், வண்டி நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது 2014 எஃபிஷியட் வெர்ஷன் 1 பார்க்குறீங்க, நம்பர் 14-15 மாடல், 2014-15 ரெஜிஸ்ட்ரேஷனு, மண்டலம், வண்டி நம்பரும் ஒரே மாதிரி தான் இருக்குது, வண்டி தெளிவாக இருக்கும், 2014 மாடல் வெர்ஷன் 1, இதோட ரேட் 40 கேட்குறேன், நேரில் வாங்க, ஏதாவது கம்மி பண்ணி வாங்கித்தரேன், வண்டி குவாலிட்டியாக இருக்கும், ரெண்டு டயர் மெயினி அவுட்லுக் சேஞ்ச் பண்ணிக்கலாம், புதுசு வண்டி நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ட்ரீம் யுகா பார்க்குறீங்க, 2014 மாடல், 15 ரெஜிஸ்ட்ரேஷன், இதோட ரேட் 30 சொல்கிறேன், ஒரு 28 உங்களுக்கு பண்ணித்தரேன், வண்டி தெளிவாக இருக்கும். அடுத்து நீங்கள் பார்க்குறது டிஸ்கவர் 100M, இதெல்லாம் மைலேஜ் சாலிடாக 70 வரைக்கும் தரும், வண்டி செல்ஃப் அலாயோட இருக்கும், வண்டி குவாலிட்டியாக இருக்கும், இதோட ரேட் 25 ஃபைனலாக பண்ணித்தரேன், 2015 மாடல், 10 முன் பணம் இருந்தாலே மிச்சம் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது 2013-14 ரிஜிஸ்ட்ரேஷன் டிஸ்கவர் 125 ST, ஸ்டினா சென்ட்ரு ஷாக் அப்சர், மோனோ ஷாக் அப்சர் வரும், வண்டி நல்லாயிருக்கும், இதோட ரேட்டு 22 கேட்குறேன், 20 நான் ஃபைனலாக பண்ணித்தரேன், வண்டி தெளிவாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி வந்து 2014 மாடல் 100M பார்க்குறீங்க, டிஸ்க் பிரேக் கூட இருக்க வண்டி, இதோட ரேட் ரொம்ப சீப்பாக தரேன், 2014 மாடல், வெறும் 17 தரேன், அதாவது வண்டியோட அவுட்லுக் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இன்ஜின் டாப்பாக இருக்கும், ரெண்டு டயர் நல்லாயிருக்கும், டிஸ்க் பிரேக் இருக்கும், வெறும் 17, வண்டி குவாலிட்டியாக இருக்கும்.
இப்போ நீங்கள் பார்க்குறது 2013 ஆக்டிவாக 110 பார்க்குறீங்க. அதாவது வந்து பெயிண்டிங்லாம் பண்ணி வண்டி நீட்டாக செலவு பண்ணி வச்சிருக்காரு. வண்டி தெளிவாக இருக்கும், ரெண்டு மிரரும் போட்டு கொடுத்துருவோம். இதோட ரேட்டு 32 ரூபா, 30 ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபைனலாக பண்ணித்தரேன். வண்டி குவாலிட்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற ஆக்டிவா வந்து 2010 மாடல். இதோட ரேட்டு வந்து 22 ரூபா கேட்குறேன், 20 ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணித்தரேன். வண்டி 2010, வண்டி குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் அடுத்து பார்க்குற 2016 மாடல் டூஎட்டு, இது வெறும் 25 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு தரேன். 16 மாடல் டூஎட்டு வெறும் 25 ரூபா. இந்த வண்டிக்கு ஒரு 18 ரூபா வரைக்கும் நல்லா ஃபைனான்ஸ் வாங்கி தர முடியும். 7 ரூபா முன் பணம் கொடுத்தீங்க இந்த வண்டி எடுத்துக்கலாம். வெறும் 7 ரூபா முன் பணம் இருந்தாலே போதும், நீங்கள் லோக்கலாக இருந்தால் உடனே லோன் செலெக்ஷன் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்க்குற எக்ஸல் வந்து 2017 மாடல்ல, இதோட ரேட் நான் 25 சொல்கிறேன். 22க்கு உங்களுக்கு நான் ஃபைனலாக பண்ணித்தரேன். இந்த வண்டி எடுக்கன்னா 10 ரூபா முன் பணம் கொண்டு வந்தாலே போதும், வண்டி குவாலிட்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற எக்ஸல் வந்து 2019 வித் செல்ஃப் ஸ்டார்ட்டோட இருக்குது, BS4 மாடல். இது வந்து 36 ரூபா சொல்கிறேன், ஒரு 34க்கு பண்ணித்தரேன். 2 MRF டயர், வண்டி குவாலிட்டியாக இருக்கும், வண்டி நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற 2015 ஸ்கூட்டி ஸ்டீக் பார்க்குறீங்க. ஸ்டீக்கு வந்து பெப்பு மாதிரியே இருக்கும், வண்டி நல்லாயிருக்கும். ரெண்டு இது வெறும் 25 ரூபாய்க்கு தரேன். 2015 மாடல் வெறும் 25 ரூபா. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பண்ணலாம். 10 ரூபா முன் பணம் தான் மிச்சம் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். இது லோ மாடல் பேஷன் ப்ரோ 2012. வண்டி கிளாஸாக இருக்கும், இன்ஜின் ஆயில் எல்லாமே பக்காவாக மாற்றி வச்சுருவாங்க, வண்டி தெளிவாக இருக்கும். இதோட ரேட்டு 28 ரூபா சொல்கிறேன், ஒரு 25க்கு நான் உங்களுக்கு ஃபைனலாக பண்ணித்தரேன். வண்டி குவாலிட்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற HF டீலக்ஸ் வந்து 2013 மாடல்லாம், இதுவும் வண்டி கிளாஸாக இருக்கும், 28 ரூபா சொல்கிறேன். இதுவும் 25 ரூபா உங்களுக்கு ஃபைனல் பண்ணித்தரேன். இது 2013 மாடல். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பண்ணலாம். 10 ரூபா முன் பணம் உள்ளதாலே போதும். இப்போ நீங்கள் பார்க்குற அப்பாச்சி 2016 மாடல்ல, 16 மாடல் ஒரு 42 ரூபா சொல்கிறேன், 40 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணித்தரேன். ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். ஓல்டு ஃபேஸ் 2016 மாடல், வண்டி நல்லாயிருக்கும், வண்டி தெளிவாக இருக்கும். ஃபினான்ஸ் பண்ணலாம். 10 ரூபா முன் பணம் இருந்தாலே இந்த அப்பாச்சி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 2011 பல்சர் என்ன, லோ மாடலில் பல்சர் இருக்காங்க கேட்டீங்க. 11 மாடல் இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக இருக்கும், வண்டி நல்லா தெளிவாகவும் இருக்குது. இதோட ரேட்டு வந்து 25 சொல்கிறேன், 22 ரூபாய்க்கு நான் பண்ணித்தரேன். திருச்சி நம்பர், சிங்கிள் ஓனர், இவரும் 22 ரூபா பல்சர், 2011 மாடல். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 2016 சலிட்டோ 125 பார்க்குறீங்க. சலிட்டோ வந்து நல்லாயிருக்கும், எம்ஆர் இன்ஜினை பொறுத்தவரை நல்லாயிருக்கும். மைலேஜும் ஓரளவு ரீசனபிளாக தரும், வண்டி நல்லாயிருக்கும். இதோட ரேட்டு வெறும் 30 ரூபா தான், 16 மாடல். இந்த வண்டி எடுக்கிறனால 10 ரூபா முன் பணம் தான் போதும். அடுத்து நீங்கள் பார்க்குற ஐஸ் மாட்டு வந்து 2015 மாடல், நான் 25 ரூபா கேட்குறேன். நேரில் அவங்க எதாவது கம்மி பண்ணியாக வாங்கித்தரேன், வண்டி தெளிவாக இருக்கும். அந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் பண்ணலாம். 10 ரூபா இருந்தாலே போதும், வண்டி நல்லாயிருக்கும். ஐஸ் மாட்டு வந்து மைலேஜ் நல்லா தரும். இப்போ நீங்கள் பார்க்குற HF டிலக்ஸ் 2019 மாடல்ல, இதோட ரேட் 55 சொல்கிறேன். நேரில் வாங்க எதாவது கம்மி பண்ணி வாங்கிக்கலாம், அதுவும் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் பார்க்குற அக்சஸ் வந்து 2021 டாப் மாடல் வித் புல்டூத் வித் டிஸ்கோட இருக்குது, அலாய்விலோட இருக்குது. இதோட ரேட் 82 சொல்கிறேன், 2021 மாடல், சிங்கிள் ஓனர் தான். ரேட் கம்மி பண்ணி பேசிக்கலாம். வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும், கலரும் செம்மையாக இருக்கும், மேட் ப்ளூ, வண்டி நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 2021 என்டார்க் சூப்பர் ஸ்குவாட், அதாவது வந்து இது வந்து கேப்டன் அமெரிக்கா எடிஷனு. இது வண்டி நல்லாயிருக்கும், கலர்ஸ் பார்க்க சூப்பராக இருக்கும், வித் எல்இடி லைட்டு, டிஸ்பிளே, மீட்டரு, புல்லுத்தோட வரும். இதோட ரேட்டு வந்து நான் வெறும் 70 சொல்கிறேன். நேரில் வாங்க எதாவது கம்மி பண்ணி வாங்கிக்கலாம், வண்டி குவாலிட்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் என்டார்க் பார்க்குறது 2018 மாடலில், இது வெறும் 40 ரூபா தான் சொல்கிறேன். நேரில் வாங்க எதாவது கம்மி பண்ணி வாங்கிக்கலாம், வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஃபைனான்ஸ் பண்ணால் 10 ரூபா முன் பண்ண இருந்தாலே ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஆக்டிவா 125 2019 மாடலில், 125 எல்இடி லைட்டோட வரும். இதோட ரேட் 62 சொல்கிறேன். நேரில் வாங்க ஒரு 58 ரூபாய் ஃபைனலாக பண்ணி பண்ணிக்கலாம். யமஹா ஃபேஷனோ, ஓல்டு ஃபேஷனோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இது திருச்சி நம்பர், சிங்கிள் ஓனர், 2018 மாடல், 45 ரூபா வேலை சொல்கிறேன். நேரில் வாங்க 42 ரூபாய் ஃபைனலாக பண்ணித்தரேன், வண்டி குவாலிட்டியாக இருக்கும். எல்லா வண்டியும் நான் காட்டி முடிச்சிட்டேன். என்கிட்ட இங்கே இருக்கதான் வண்டி கிடையாது, என்கிட்ட குடோன்லேயே 60 வண்டிக்கு மேலே வச்சிருக்கேன். நான் லாட்லாம் நிறைய எடுத்திருக்கேன், இங்கே நிறையா இருக்கனால கொண்டு வர முடியல. நான் அடிஷனலாக உங்கள்கிட்ட அப்பாச்சி 4V வந்து இப்போ 18 மாடல், 19 மாடல் எல்லாம் அப்டேட்டில் இருக்குது. பல்சரில் 16, 17 இருக்குது. நீங்கள் ஃபோன் அடிச்சு கேட்டிங்கன்னா நான் பார்த்து சொல்கிறேன். அதை இன்னும் 2-3 நாளில் நான் கொண்டு வந்துடுவேன். வண்டி குறைய தான் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறதா ரேட்டுன்னு கிடையாது, நேரில் வந்து பேசுங்க. நாங்கள் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி வாங்கித்தரோம். ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஆஃபரும் பண்ணித்தரோம், ஃபைனான்ஸும் பண்ணித்தரோம். நீங்கள் வந்து மேக்ஸிமம் நேரில் வரது ரொம்ப பெஸ்ட்டு. ஃபோனில் விசாரிச்சிருக்கீங்க, ரைட் ஓகே, நேரில் வண்டி இருக்கான்னு கேட்டால் நேரில் வந்துட்டுனா முடிச்சு கொடுத்துருவோம். நம்மக்கிட்ட எப்பவுமே செஞ்சு கொடுக்குற ரெகுலர் ஆஃபர் தான். உங்களுக்கு இன்ஜின் ஆயில் வித் ஹெல்மெட் கொடுத்துறோம், ப்ளஸ் ரேட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர் பண்ணி தான் கொடுப்போம். நம்மகிட்ட எப்பவுமே ரெகுலராக செய்கிற ஆஃபர் தான், உங்களுக்கு இன்ஜின் ஆயில் வித் ஹெல்மெட் கொடுத்துருவோம். ஆனால் ரேட்டு உங்களுக்கு ரொம்ப சீப்பாக ஆஃபர் தான் பண்ணி கொடுப்போம். நம்ம உங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கடை திருச்சியில் தான் இருக்குது, எங்கேயும் அலைய தேவையில்லை. திருச்சி பஸ் ஸ்டாண்ட் இறங்கினா வாசல்ல GH பஸ் நிற்கும், ஏறி இறங்கி தான் நானே கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். பெரிய வண்டி எடுக்கணும்னா 40 ரூபா 50 ரூபா, சின்ன வண்டி எடுக்கணும்னா நான் சொல்கிற வண்டி அதிலே சொல்லியிருப்பேன், 10 ரூபாலேருந்து எடுக்கலாம். சின்ன வண்டி எடுக்கணும்னா 10 ரூபா போதும். இப்போ உங்கள் அப்பாச்சி பல்சர் வேணுன்னா ஒரு 20 ரூபா 25 ரூபா இருந்தாலும் அப்பாச்சி பல்சர் எடுக்கலாம். NS அது மாதிரி வேணும்னா ஒரு 30 ரூபா 40 ரூபா, R15V4 50 ரூபா 60 ரூபா பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க, என்னென்ன ஆஃபர் கொடுக்குற சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹெல்மெட் ப்ளஸ் இன்ஜின் ஆயில் வந்து சேர்த்து கொடுக்குற சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற ரேட்லேருந்து இப்போ ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு இருக்காங்க. 70,000 ரூபா பட்ஜெட்டில் வண்டி வந்து 69,000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிற பட்ஜெட்லேருந்து இன்னும் கம்மியாகவே வந்து நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணுருக்காங்க, ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா, டேக் கேர் கைஸ், பாய்.